ரேஷன் கடை தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர் கொண்டாந்து சொல்கிறதா தான் கிட்டத்தட்ட வந்து 4 மாதங்களுக்கு மேலாக கிட்டத்தட்ட 3 லட்சம் பேருக்கு மேலே தேர்வுகள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன காரணத்துக்காக அது ரிசல்ட் வந்து ரொம்ப டிலே ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பணியிட மாறுதல் வந்து சொல்லி ஒரு மெமோரண்டம் வந்து எல்லா மாவட்டத்துக்குமே வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க. அதனுடைய ஒர்க் பார்த்திங்கன்னா வந்து இப்போ தான் ரீசெண்டாக தான் கம்ப்ளீட் ஆகி முடிச்சிருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா வந்து ரிசல்ட் வந்து ரொம்பவே தாமதமாகிட்டுருக்கு. கண்டிப்பாக வந்து இப்போ ஆல்மோஸ்ட் அந்த ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டாங்க. இப்போ ரிசல்ட்டுக்கு மட்டும்தான் வந்து எல்லாமே வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு 1 or 2 days வந்து திங்கள செவ்வாய்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ரேஷன் கடையோ ரிசல்ட் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். எனக்கு கிட்டத்தட்ட வந்து லட்சக்கணக்கான தேர்வு வந்து இதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து எந்த முறையில் வந்து ரிசல்ட் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் சந்தேகம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து லெட்டர் அனுப்புவாங்களா, அல்லது வந்து இது வெப்சைட் மூலமாக இது பண்ணுவாங்களா, நிறைய பேர் கால் பண்ணி சொல்லுவாங்க அப்படின்னு எக்கச்சக்கமாக கேட்டிருக்கீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஆன்லைன் ப்ராசஸாக ஃபுல் ஃபுல் எல்லாமே மாற்றிட்டாங்க. ஏன்னா இது வந்து முதலே வந்து டிஸ்ட்ரிக் வெப்சைட் மூலமாக தான் வந்து அப்ளை பண்ணுற அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது வந்து மாவட்டத்தில் அவங்களே வந்து கண்ட்ரோல் ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்துச்சு. இப்போ வந்து இவங்க கிட்ட இருந்தால் டிஸ்ட்ரிக் கண்ட்ரோலில் இருந்தால் வந்து நிறைய முறைகேடுகள் குளறுபடி நடக்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால 38 மாவட்டத்தோட கண்ட்ரோல் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா சென்னை ஹெட் ஆஃபீஸில் அவங்க தான் இருக்குது. செலக்ட் ஆன கேண்டிடேட் அத்தனை டீட்டெயிலுமே வந்து அவங்க தான் வச்சிருக்காங்க. இப்போ சிஸ்டமேட்டிக்காக வந்து இப்போ வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் இந்த 1 or 2 days கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிசல்ட் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற அப்டேட் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து வில்லேஜஸ்னுக்கு சேம் கொடுத்த மெத்தேடில் தான் கொடுக்க போகிறாங்க. இதில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இதில் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து லெட்டர் அனுப்புவாங்க, அப்படி செலக்ட் ஆன கேண்டிடேட்டுக்கு வந்து உங்களுக்கு கால் பண்ணி வர சொல்லுவாங்க. நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மாவட்டத்திலே வந்து அங்கே வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கையில் கொடுத்துட்டு நீங்கள் வந்து 1 or 2 days வந்து ஜாபில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அது வந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு அத்தியாவசிய பணி அப்படிங்கிறதுனால வந்து காலம் தாழ்த்த மாட்டாங்க. இன்னொரு 1 or 2 days வந்து கண்டிப்பாக ரிசல்ட் வந்து கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து முறைகேடுகள் குளறுபடிகள் எக்கச்சக்கமாக நடந்திருக்கு, இது வந்து யாருமே கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. அந்த மாதிரி எதுவுமே நடக்க கிடையாது. ஏன்னா நடந்திருந்தாலும் கூட இப்போ வந்து கண்டுபிடிச்சி எல்லாமே வந்து இது பண்ணிட்டாங்க. அதனால தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் எல்லாமே வந்து சென்னையில் ஹெட் ஆஃபீஸில் அவங்ககிட்ட தான் இது வந்து ரன் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா லோக்கல் மாவட்டத்தில் இருக்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி நிறையா ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால கண்ட்ரோல் எல்லாமே வந்து இப்போ அவங்ககிட்ட தான் இருக்குது.